3.7 million சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இது இதோட ஸ்டாப் ஆக போகிறது இல்லை, நிறைய மில்லியன் ட்ரில்லியன் நிறைய வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சில லிஸ்ட் வச்சுருக்கேன், இதில் வந்து அவங்கவுங்க படத்தில் எப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்கிறத ஏதாவது ஒரே வார்த்தையில் சொல்லலாம். நீங்கள் வெற்றிமாறன் சார் லோக்கலா ஏ என்ன ஸ்ட்ரைட்டாக கிஸ் தான். ஆட் ஆன் சம் 5 மினிட்ஸ் திருப்பி, ஏன்னா திருப்பி உங்களை வந்து நான் ஒரு மூட் செட் பண்ணி எல்லாம் கொண்டு வரணும். தேவையில்ல, நான் ஆல்ரெடி ஃபுல் மூட்ல தான் இருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். ஸோ இப்போ அப்படியே கான்ட்ராஸ்டா இந்த மரீனா பீச் லவ்னு ஒன்று இருக்கு. அய்யோ, அது எனக்கு இன்னி வரைக்கும் சந்தேகங்க. அந்த உச்சி வேலை எப்படி அந்த கொடை போட்டு உட்காந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறது ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எஸ்பெஷலி ஆக்ட்ரஸஸை சொல்லணுனாக்கா ரஷ்மிகாவை இன்னும் 2-3 பேர்லாம் நிறைய ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அபியூசிவாக கமெண்ட்ஸ்லாம் கூட கேட்கலாம். ஆமாம், அபியூசிவாக பேசுகிறாங்கன்னா. உங்களோட அடுத்த படம் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் விஜய் தேவர் கொண்டாவா ஒரு லவர் பாயா அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அவருக்குமே இது ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் தான். என்னோட கேரக்டருமே ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்தில் தெலுங்கு சினிமாவில் யாருமே பார்த்துருக்க மாட்டேன். வணக்கம் இண்டியாகிளிட்ஸ் நேயர்களே, லெட்ஸ் வெல்கம் மிஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் டு மை ஷோ. இப்போ நான் சில லிஸ்ட் வச்சுருக்கேன், இதில் வந்து அவங்கவுங்க படத்தில் எப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்கிறது ஏதாவது ஒரே வார்த்தையில் சொல்லலாம். நீங்கள் நான் லவ் சம்மந்தம் ஜிவிஎம் சார் படங்களில் ஒரு ஹீரோவோ ஹீரோயின் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஒன் வேர்ட். லவ் வந்து ரொம்ப கேப்பாக இருக்கும். ஐ கேப் லவ் கேப் யூ அப்படின்றதே கொஞ்சம் கேப்பாக ரொம்ப ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலில் இருக்கும் நினைக்கிறேன். அதுதான் ஜிவிஎம் சாரோட லவ். நான் ஒன்று எப்படி சொல்றது தெரியல, அந்த ஸ்டைல இருக்கு கௌதம் சார். அடுத்து மணிரத்னம் சார். மணிரத்னம் சார் ஆல்மோஸ்ட் மணிரத்னம் சார் இதெல்லாம் ரொம்ப பயங்கர ரொமான்டிக்கா, ஃப்ரேம்ஸே பயங்கர டிஃப்ரெண்ட்டா. மேபி ஒரு ஒரு நான் இமேஜின் பண்ற ஒரு ட்ரிசில் மவுண்டன்ஸ் மிஸ்டா, யாருமே இல்லாம தனியா ரெண்டு பேரு அந்த மாதிரி. நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கூப்பிடுங்க, டக்கரிங்க செட் பண்ண முடியாது. எனிவேஸ் நாங்க இந்த சிஜில பாத்துக்கறோம். ஆமா, மணிசர் ஆபீஸ்ல தான் இருக்கோம். மணிசர் ஆபீஸ்ல தான் இருக்கோம். சோ நல்லா அப்படி பாத்துக்கறோம் நாங்க. வெற்றிமாறன் சார் இப்போ வரும் பாருங்க. லோக்கலா ஏ என்ன இது தௌலத்ல தௌலத்தா இருக்க அந்த வார்த்தைல யூஸ் பண்ணோம் நாங்க. ஸ்ட்ரைட்டா கிஸ் தான் வெற்றி சார் படத்துலலாம். அப்படிதான் லவ் ப்ரோபோஸ் அப்படிதான் இருக்கும் நினைக்க. நம்ம அவன புடிச்சிட்டு எனக்கு என்னன்ற அந்த மாதிரி தான். அவ்வளவு தான், இஸ் வெரி ரியலிஸ்டிக்கா, ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு பர்சன். எவ்ரி டைரக்டர் ஹாஸ் தர் ஓன் ஸ்டைல் இல்லை, அதுதான் அவங்களோட பியூட்டி அவங்களோட. ஸோ கடைசியாக ஒரு டைரக்டர் பேர் சொல்லுவேன், அவங்க டைரக்டர் ஆனாங்கன்னா அது எப்படி நீங்கள் வைப்பீங்கன்றது நீங்கள் சொல்லலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் நானா? நீங்கள் தான். நான் டைரக்டர் ஆனேனா ரொம்ப மணி சார் மாதிரி தான் வைப்பேன் நான். ரொம்ப ட்ரீமியாக, ஃபேண்டஸியாக, ரொம்ப அழகாக இருக்கணும். அந்த லவ்வை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். ஆடியன்ஸ் கீழே உட்காந்து பார்க்கும்போது அந்த லவ்வை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். லவ் டிஃபைன் பண்ணுங்க, நம்ம மெட்ராஸ் தமிழ்லயே உங்க தமிழ்லயே அப்படியே டிஃபைன் பண்ணலாம். லவ்னா உங்களுக்கு என்ன? லவ்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில. ஒரு விஷயம் ஒரு ஒரு லைஃப்ல வந்து காதல் இல்லைனாவே அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சுமாரான வாழ்க்கைன்னே சொல்லலாம். நான் வந்து என்ன மீன் பண்றேன்னா, நான் வந்து லவ்னா ஒரு பையன் பொண்ணு அது மட்டும் இல்லை, வீட்டில் கிடைக்கிற லவ், அம்மா கிட்டேருந்து, அப்பா கிட்டேருந்து, அண்ணன் கிட்டேருந்து, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து, குழந்தைங்க கிட்டேருந்து, எல்லா விதமான லவ் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது வாழ்க்கையில். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும். ஆமாம், ஓகே. ஸோ இப்போ அப்படியே கான்ட்ராஸ்டாக இந்த மரீனா பீச் லவ்னு ஒன்று இருக்குது. அய்யோ, அது எனக்கு இன்னி வரைக்கும் சந்தேகங்க. அந்த உச்சி வேலை எப்படி அந்த கொடை போட்டு உட்காந்து, அது என்னடா இது, தெய்வீக காதலாக இருக்குமோ இல்லைன்னா வெயிலில் உட்கார காதலாக இருக்குமோ, செம்ம ஆச்சரியம் அது. சரி, என்ன தான் லவ் பண்ணாலும், உருகி உருகி லவ் பண்ணாலும் தெரியல, அது எனக்கு பார்த்தாலே இப்படிலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எனக்கு. நான் சைட் போகும்போதுலாம் பார்க்கும்போது ஆல்ரெடி வெளியில் சூடு, உங்களுக்கு என்னடா மூடுன்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு அந்த கொடைக்கில் உட்காந்துக்கிட்டு. ஐ மீன் இந்த லவ் மூட் சொல்கிறேன் நான். உங்களோட அடுத்த படம் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் லவர், அது வந்து Feb 14th பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க படத்தில் உங்கள் ரோல் பார்க்கலாம் சென்னை? ஐ திங்க் தெலுங்கு சினிமாலேயே அந்த மாதிரி ஒரு விஜய் தேவர் கொண்டாவா ஒரு லவர் பாயா அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அவருக்குமே இது ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் தான். அந்த 4 கதையிலையுமே என்னோட கதை தான் ரொம்ப வித்தியாசமான கதை. அவர் பண்ணது ஒரு ரொம்ப நார்மலாக ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு இந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னோட கேரக்டருமே ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்தில் தெலுங்கு சினிமாவில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டர். பட் தமிழில் நிறைய பார்த்துருக்கோம்.
நிறைய ஹீரோயின்ஸும் இங்கே பண்ணியிருக்காங்க, லைக் ஒரு ஹோம்லியாக அந்த அந்த கேரக்டர்ஸில் சொல்லியிருக்கேன். அவங்களுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட், ஐ திங்க் அந்த எபிசோடு நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்குள்ளே கொஞ்சம் வருவோம் நம்ம, அதோட ப்ரொமோஷன் அடிவாங்கலாம் போகும்போது வெளியே வெளியே விட மாட்டாங்க, கேமராலாம் பிடிங்கி வச்சுப்பாங்க. அது என்னன்னு தெரியலங்க, தங்கச்சி ரோல் வந்து உங்களுக்கு செமையா ஒரு செட் ஆகுது. அப்படியே ஒரே ஒரு படம் தானே பண்ண, அதுலயும் ஹிட் ஆயிட்டீங்க, இதுலயும் ஹிட், ரெண்டாவது இது படமும் ஹிட் ஆயிடுச்சு. அதுல பத்தி உங்களுக்கு ஒரு அத்தை பையன் இருக்கும் இந்த படத்துல. ஆமா, இந்த படத்துல ஒரு அத்தை பையன் இருக்கும். சோ ரியல் லைஃப்ல உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை அத்தை பசங்க இருக்கு? எனக்கு ஒரே ஒரு அத்தை பையன் இருக்காரு, அவரும் நானும் ஒரே நாள் பிறந்தோம். ஆக்சுவலா என்னோட பர்த்டே ஜான் 10th, அவரும் ஜான் 10th பிறந்தாரு. இஸ் மேரிட் அண்ட் இஸ் ஹேவிங் அ கிட் அண்ட் ஆல். வி ஆர் ஆல்சோ குட் ஃப்ரெண்ட்ஸ், கணேஷ் அவரோட பேரு. ஸோ எங்க ஃபேமிலியே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்ஃபியர். சரி, எங்கே போனாலும் சேஃபாக இருப்பான்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் என்னோட பிரதருக்கு இருக்குது, என் அம்மாவுக்கு இருக்குது. எங்கள் அம்மா கொஞ்சம் பேனிக் பண்ணுவாங்க, 10-11 மணி ஆச்சுன்னா கொஞ்சம் ஃபோன் கண்டினியூஸாக அடிக்கிறதுலாம் இருக்குது. ஸோ எவ்ரி மதர் இஸ் லைக் தட். நோ, என் அண்ணனும் அந்த மாதிரி கொஞ்சம் எப்பயாவது கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெம்பர் லூஸ் பண்ணான்னா எனக்கே தெரியும், ஓகே சம்திங் இஸ் ராங், ஐ ஷுட் கோ பேக் ஹோம் அப்படின்ட்டு. ஸோ நினைக்கிறேன் எண்ட் கிரெடிட்ஸ் வரைக்கும் எல்லா சீன்லேயும் நான் இருப்பேன், நானும் விக்ரம். ஸோ அண்ட் அந்த அந்த ரோலை வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் மெச்சூர்டாக இருக்கணும், அண்ணனோட சண்டை போடணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுவான், அவனுக்காக நான் சில விஷயம் பண்ணுவேன், அவன் எனக்காக சில விஷயம் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ரெண்டு லவ் ட்ராக் இருக்குது படத்தில். ஆமாம், 2-2. ஸோ ரெண்டு எல்லா ஹீரோக்கும் ரெண்டு ஹீரோயின் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரெண்டு ஹீரோ. யாரோட லவ் செம ஸ்ட்ராங், நீங்கள் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ விக்ரம் பிரபுவோட லவ்வா இல்லை உங்களோட லவ் வந்து? ஐ திங்க் ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ் வந்து ராதிகா சரத்குமார், அவங்க ரெண்டு பேர் தான் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த படத்தில். நீங்கள் பாருங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருந்து எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஃபன்னியாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ராதிகா மேம் அவங்க ஃபேஸ்லலாம் ஜஸ்ட் ப்ளஷ் ஆல்வேஸ், ரொம்ப அப்படியே she loves him so much. இது ஆஃப் ஸ்கிரீன்ல நடக்கும். ராதிகா மேம், சரத்குமார் சார், இவங்க எல்லாரும் ஒரு பெரிய ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஸோ இவ்வளோ சீனியரான ஆளுங்க கூட எப்படி உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா இருந்தது? இல்லை, ரொம்ப ஈஸியா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருந்தாங்க எங்க எல்லாரையும். ராதிகா அம்மா வந்து செம்ம ஃபன். நாங்கள் ஆல்ரெடி தர்மதுரை பண்ணியிருக்கோம், எனக்கு அவ்வளோ க்ளோஸ் இல்லை தர்மதுரையில், பட் இந்த படத்துலலாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மதர்லி ரிலேஷன்ஷிப். ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவங்க செட்டில் இருந்தாலே, ரொம்ப ஃபன் கப்பல் ரெண்டு பேருமே. எனக்கு லைஃப் பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க ராதிகா அம்மா, அவங்களோட பீரியடில் ஹீரோயின்ஸு அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நிறைய சுச்சுவேஷன், அதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஷி டாட் மீ ஹவு டு ஹேண்டில் டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் இன் லைஃப். கேரக்டர்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணு, டோன்ட் ஸ்டிக் ஆன் டு ஒன் கேரக்டர். ஏன்னா அவங்கெல்லாம் சிஸ்டர் ரோல்லாம் அப்போ அவங்களுக்கு அவங்க தவிர வேறு யாரும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு, அவங்க தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் சாவித்ரி அம்மாவுக்கு அப்புறம் ஐ திங்க் இட் வாஸ் ராதிகா மேம். ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது டைம் போகிறதே தெரியாது. அது இந்த ஆடியோ லான்ச்சோட சொல்லியிருப்பாங்க, இவங்க வந்து வேறு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் கிடச்சிச்சுனாக்கா இவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸே வேறு மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஸோ எப்போ அந்த உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து உண்மையாலுமே அப்ரிஷியேட் பண்ணாங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம்? ஃபஸ்ட்டு என் கூட நடிக்கும்போது அவங்க எதுவும் ஓப்பனாகலாம் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி வெளில ஆடியோ லான்ச்சஸில் இந்த மாதிரி இன்டர்வியூஸில் மற்றவங்க கிட்ட சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன், பட் ஷீ நெவர் டோல் மீ. ஓகே, லைக் ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் எங்கே எப்படி சொல்லணும்னு. தட்ஸ் வே ஷீஸ் லைக் நோபடி கேன் ஆக்சுவலி ரீப்ளேஸ் ராதிகா. அஃப்கோர்ஸ் அந்த 80s ஹீரோயின் செட் ஆஃப் ஹீரோயின்ஸே எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனில் அந்த மாதிரி ஒரு செட்டே கிடையாது. இந்த கேரக்டரை உங்கள் ரியல் லைஃப் கேரக்டர் கூட எந்த அளவுக்கு ஒத்து போவீங்க? கொஞ்சம் இருக்குது, ஏன்னா என்னோட அண்ணனும் நானும் அப்படி தான், நிறைய ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுவோம், சிஸ்டமோடு ஸ்டாப் ஆயிடும். அது கோவா போகலாமா, ஓகே கோவா போகலாம், டிக்கெட் பாரு, ஹோட்டல் பாரு, எல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ நிறைய பிஸ்னஸ் பிளான் பண்ணியிருக்கோம், எங்கேயாவது பார்ட்டி போடுறதா இருந்தாலும் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன் என் அண்ணனோட பார்ட்டி பண்ணுறதுக்கு, மோர் தென் மை ஃப்ரெண்ட்ஸ் யூனோ. என் அண்ணன் வந்து அந்த மாதிரி ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் போவோம், மூவி போவோம், ஷாப்பிங் ஒன்றா போவோம், யூனோ அந்த மாதிரி ஒரு பிரதர். எனக்கு இனிஷியலாக என்னோடய சினிமாவுக்கு நான் ட்ரை பண்ணுற காலகட்டத்தில் என் அண்ணன் எனக்கு பெரிய சப்போர்ட், ஒரு ஒரு கம்பெனியாக நாங்கள் போவோம், என் அண்ணன் கூட வருவான், அவன் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பான், அவனை தான் கேட்பாங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு இதுதான். பட் ஹீ ஆக்சுவலி வாஸ் தேர் த்ரூ அவுட் அந்த ஜேர்னியில் என் கூட இருந்திருக்காரு, ஒரு 3 இயர்ஸ் எல்லா கம்பெனிக்கு போகிறது, எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸை மீட் பண்ணுறது, அவனை டார்ச்சர் பண்ணி இழுத்துட்டு போயிடுவேன். ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. ஓகே, அண்ட் உங்களோட சக்ஸஸில் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல்
Yes, of course. Yeah. உங்ககிட்ட அதிகமா பிக்கப் லைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கங்களா? உங்ககிட்ட அந்த சும்மா சாதாரணமா வந்து பேசிறதுக்கு வந்துட்டு ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்க? அவ்வளவு சீனே கிடையாது. எல்லாம் பயப்படுவாங்க என்ன பார்த்தா கொஞ்சம். ஏன் தெரியலையே. It's not very easy. என்கிட்ட அந்த மாதிரி யாரும் ஈஸியா வந்து பேசினது கிடையாது. பார்த்தாலே ஒரு டெரர். டெரர்னு இல்ல, நான் பார்த்த ஏதோ ஒரு உலகத்துல இருப்பேன். ஸோ நான் சோஷியலைஸ் ரொம்ப கம்மியா தான் பண்ணுவேன். வெளியே போய் சோஷியலைஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. எங்கேயாவது வெளில போனாலும் என் அண்ணனோட போவேன். என் அண்ணனோட போகும்போது யாரும் என்கிட்ட பேசவும் மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக ஹேங் அவுட் பண்ணியிருக்கோம். பட் யாருமே அந்த மாதிரி பிக்கப் லைன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணதில்லை. சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறது ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. எஸ்பெஷலி ஆக்ட்ரஸஸை சொல்லணுனாக்கா ரஷ்மிகாவை இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் நிறைய ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அபியூசிவாக கமெண்ட்ஸ் எல்லாம் கூட கேள்வி. ஆமாம். ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி இதெல்லாம் தவிர்க்கிறது, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ட்ரோல் பண்ணுறவங்க ட்ரோல் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க. இது நத்திங் இஸ் கோயிங் டு ஸ்டாப் எனிபடி இல்லையா? அவங்க பின்னாடி பேசுகிறவங்க பின்னாடியே தான் இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. வி ஜஸ்ட் ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட். ரஷ்மிகா இஸ் சம்வேர் எல்ஸ். ட்ரோல் பண்ணுறவங்க இப்போ யார் பின்னாடி போயிருக்காங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அதனால் பார்க்கறது கூட கிடையாது. நீங்கள் சொல்லி தான் அப்யூசிவாக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். சினிமா இஸ் நாட் அ ஜோக். ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நின்னா தெரியும் அவங்களுக்கு சினிமாவோட அருமை என்னென்னு. எத்தனை பேர் சினிமாவில் கஷ்டப்படுறாங்க. வாழ வைக்கிற இது ஒரு ஒரு ப்ரொஃபஷன். ஆல்மோஸ்ட் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனீங்கன்னா ஒரு 2000 ஃபேமிலி அங்கே வாழுது அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங்கில். எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு சப் டிபார்ட்மெண்ட். எவ்வளோ பெரிய உலகம் இது. ஒரு நாள் எவ்வளோ எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க காசு நம்பி போடுறாங்க. டைரக்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆக்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மழை வெயில் எதுவுமே பார்க்காங்கன்னு அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு படம் நல்லா ஓடலைன்னா கூட பிரச்சனை இல்லை. யூ டோன்ட் பிடிக்கலன்னா பிடிக்கல, இட்ஸ் ஃபைன். பட் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு படத்தை எடுக்கிறோம், இல்லைனா ஆக்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கஷ்டம் தானே. இப்போ நாங்களாம் கண்ணா பண்ணும்போது அவ்வளோ வெயில் ஸ்கின்னெல்லாம் உரியவே ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் டு கெட் பேக் டு தட், நான் ஒரு 6 மந்த்ஸ் நான் அதை பார்த்துக்கணும், அதுக்கு நான் மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ட்ரோல் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே தான் இருப்பாங்க. தே நாட் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட் எனிவேர் இன் தேர் லைஃப். ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு don't look back, just keep walking forward. Summer replying. Exactly. And last one in vechiruken. So edhaavadhu onnu pudusa pannanum nu solla idu bumbaru adu ungalaala vida munja inga vidunga paapom eppadi vidrudhu adu adu vera na oru vaati kaatren ungalku inga indha kaiyil veliya vandhuchu. Okay, epdi pudichikano in yellow idu. Okay. That looks quite simple, but I don't know. So, இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணுமா? அந்த எல்லோவை பிடிச்சி நல்லா இழுங்க. ஓகே, முடிச்சிட்டீங்க. ஏன் யாரும் பண்ணலையா? நேற்று பண்ணல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பண்ணுறதுக்கு. விக்ரம் பிரபு அவர் ட்ரை பண்ணார், மடோனாவும் ட்ரை பண்ணாங்க, வரல. இட்ஸ் குவைட் ஈஸி நினைக்கிறேன். இட்ஸ் ஆக்சுவலி ஃபன். எங்கே வாங்கினீங்க இது? கேன் ஐ டேக் திஸ் ப்ளீஸ்? இது உங்களுக்கு தான். நிஜமா? நிஜமா. யா யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக இது அவங்க பண்ணல. என்னதான் நம்ம மறந்துட்டோம் இல்லையா பம்பரம் எல்லாமே. ஸோ ஈஸியாகவும் இருக்கு. ஈஸியாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. விட்டாக்க கையிலலாம் கூட வரும். ஓகே, இது நான் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். இது எங்கள் ஷோக்காக. நான் வந்து என்னோட எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தை இருக்கு. ஓகே, அது கூட ஜாலியாக விளையாடிட்டே இருக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம்.